இட்லி அரிசிய கிரைண்டர்ல போட்டு அரைச்சுப்போம், அதுக்கப்புறம் உளுந்த தனியா அரைச்சுப்போம். இந்த ரெசிபி கொஞ்சம் ஈஸியா பண்ணிடலாம். உளுந்த மட்டும் மிக்சியில அரைச்சுட்டா போறோம், அரிசி அரைக்கவே வேண்டாம். அரிசிக்கு பதிலா இட்லி குருணையே யூஸ் பண்ண போறேன். இட்லி குருணைங்கிறது எல்லா கடையிலயும் கிடைக்கும். இதுக்கு பேரு இட்லி ரவா, சூஜி ரவா, தமிழ்ல இட்லி குருணம்பா. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, உளுந்த மாத்திரம் அரைச்சு போட்டா போறோம், அரிசிய கிரைண்டர்ல அரைக்கவே வேண்டாம். முக்கால் வாசி வேலை மிச்சம், அதனாலதான் இத செமி இன்ஸ்டன்ட் இட்லின்னு சொல்றேன். உளுந்த மட்டும் அரைச்சுக்க போறேன். அரிசி குருணைய இந்த உளுந்தோட கலந்து உப்பு போட்டு வச்சிட போறேன். ராத்திரி ஊற வச்சுட்டு காத்தால இட்லி வாத்துருவேன். இந்த ரெசிபியை இப்ப டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் இட்லி குருணை, ரைஸ் குருணை, ரவா மாதிரி இருக்கும். எல்லா கடையிலயும் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. இட்லி குருணை 2 கப் போட்டுட்டேனாக்க உளுந்து 1 கப். உளுந்து 1 கப் எடுத்துட்டு நல்லா களைஞ்சிட்டு தண்ணியில 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி அரைக்கிறது இந்த ரெசிபியில கிடையாது. உளுந்த இப்ப மிக்சியில போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு நைஸா அரைச்சுக்கோங்க. அந்த காலத்துல இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் பெரிய பெரிய செட்டு வருமே, சாட்டை செட்டு, அகோரம் செட்டு, அவள்லாம் என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு சத்திரம் கிடைக்கிறதே முதல் நாளைக்கு 3 மணிக்கு தான் கிடைக்கும். மறுநாள் காத்தால பந்தியில இட்லி போட்டானோ என்ன பண்ணுவானா, உளுந்த மாத்திரம் நினைச்சு அரைச்சிட்டு வருவான். அரிசி குருணையை கொண்டு வருவா. அரிசி குருணை அந்த அரைச்ச உளுந்து மாவோட கலந்து மறுநாளை காத்தால ஜூம்னு இட்லி ரெடி. ஸோ இது பாதிக்கு மேல வேலை மிச்சம், அதனால தான் இந்த ரெசிபியை நாங்கள் இப்ப டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஜலத்தை விட்டு பந்து மாதிரி அரைச்சுக்கும். இங்க பாருங்க, உளுந்த கிரைண்டர்ல அரைக்க வேண்டாம், மிக்சியில அரைங்கோ, பாதி வேலை மிச்சம். இது அரைக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு. அரிசி குருணைய நல்லா 2-3 வாட்டி கலந்து விட்டேன். இந்த ரெசிபியில நான் சொன்னா போல கிரைண்டரே கிடையாது. அரிசி குருணையை புழிஞ்சுட்டு இதுல போட்டுக்க போறேன். இந்த எண்ணெயில பர்மெண்டேஷன் ஆனாக்க புசுன்னு பொங்கிட்டு வரும், அதனால பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க. நான் இப்ப உளுந்த வந்து இதுல கலந்துக்க போறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப கரைச்சு வைக்க போறேன். தேவைப்பட்டா அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு இருக்கேன். மிக்சியை அலம்பி இதுல ஊத்திடுவோம். இதை இப்ப நல்லா கலந்துக்கிறேன். கையில இருக்கிற பாக்டீரியா இந்த மாவுல போகணும், அதுதான் சயின்ஸ். அதனால கையை எப்போதும் யூஸ் பண்ணுங்க ஃபர்மெண்டேஷன் பண்ணணும்னா. இந்த மாதிரி சொத்து சொத்துன்னு அடிக்கணும். இந்த மாதிரில பாட்டியெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவா, சத்தமான சத்தம் கேட்கும். இந்த மாதிரி கரைச்சிட்டு நல்லா 8 மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. ஃபர்மெண்டேஷன் ஆயிடும். மினிமம் 8 ஹவர்ஸ் ஃபர்மெண்டேஷன் டைம். பாத்திரம் பெருசா இருக்கட்டும், ஏன்னா அப்படியே பொங்கி வரும், வழிஞ்சிடக்கூடாது. மூடி வச்சிருங்க. 8 மணி நேரம் ஆயிடுத்து. இப்ப மாவு பொங்கி இருக்கான்னு பாக்குறேன். எப்படி பர்மிட்டேஷன் ஆயிருக்கு பாருங்க, சூப்பரா ஆயிருக்கு. இனிமே இட்லி வாத்துற வேண்டியதுதான். விண்டர்ல பெங்களூர், டெல்லி இந்த மாதிரி இடங்கள்ல பர்மிட்டேஷன் ஆகுது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நீங்க என்ன பண்ணணும்னாக்க, இந்த மாதிரி உள்ளெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுல மாவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த உள்ளெண்ணெய் வந்து இது மேல போட்டுட்டு உலன் கிளாத் இல்லையா, ஆத்துல இருக்கிற டவலோ பிளாங்கெட்டையோ போட்டு நல்லா மூடி வைங்கோ. வாமா இருக்கணும். அதுவும் இல்லையா, ஒரு கேசரோல் எடுத்துட்டு கேசரோல ஃபெர்மெண்டேஷனை பண்ணுங்க, சூப்பரா ஆயிடும். இதே பிரின்சிபிள் தான் தயிர் துவைக்கிறதுக்கும். இதே மாதிரி கேசரோலுக்குள்ள தயிரையோ இல்ல இட்லி மாவையோ வச்சுட்டு இது மேல கவர் பண்ணிட்டேன்னா அதுவும் வாம் ஆயிடும். இதுக்கு வாம் வேணும். கலக்கிக்கிறேன். இட்லி தட்டுல எண்ணெய் தடவிக்கிறேன். 7-8 நிமிஷம் வரைக்கும் ஸ்டீம் பண்ணுங்க. 8 நிமிஷம் ஆயிடுத்து. இப்ப திறந்து பாக்குறேன்.
சூப்பரா வந்திருக்கு. தொட்டு பாக்குறேன், நல்லா வெந்திருக்கு. இப்ப டெஸ்ட் பண்ணி பாக்குறேன், வெந்திருக்கான்னு பாக்குறேன். ஒட்டாமா வந்துருச்சு. எடுத்துறேன், கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். மேல தண்ணிய தெளிச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்துல தண்ணிய வச்சுக்கோங்க. ஒரு வாய் அகலமான கரண்டி எடுத்துக்கோங்க. தண்ணியில வெட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து காமிக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் வெட் பண்ணிக்கோங்க. இட்லி கூட அரிசி, சூப்பர் இட்லி பாருங்க. இதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி, சாம்பார், மொளாப்பொடி, எண்ணெய். இட்லி எடுத்து உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஒண்ணு காணா போயிடுச்சு. எனக்கு ஏற்க மோஸ்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ்ல இந்த மாதிரி தான் இட்லி பண்றா. சூப்பர் சாஃப்டா வரும், பொல பொலன்னே வரும். இந்த இட்லி மாவுல ஒரு தோசை வாத்து காமிக்கிறேன். கேஸ் ஆன். இட்லி குருண மாவுல இப்ப தோசையும் வாத்து காமிச்சுட்டேன். ஹோட்டல்ல இட்லி வாக்குறது எல்லாம் இந்த இட்லி குருணைய வச்சுதான் பண்றா. நான் இன்னைக்கு வந்து ஹோட்டல் இட்லி, ஹோட்டல் தோசை பண்ணிருக்கேன். அநேகமா 50% ஹோட்டல்ல இந்த மாதிரிதான் இட்லி தோசை எல்லாம் வாக்குறேன். நன்னா வந்திருக்கு. சூப்பர் தோசை, சாஃப்டா வரும். தைரியமா பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. பாய். ஜெய் ஹிந்த்.